எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்ம இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம பக்கத்து மாநிலம் ஆந்திர மாநிலத்தில் வந்து ஒரு பூதாகரமாக பெரிய பிரச்சனை வந்து பிடிச்சிருக்கு. என்னன்னா, அந்த திருப்பதி லட்டுகளில் மாமிச இன்கிரீடியன்ஸ் கொஞ்சம் கலந்துருக்காங்கன்னு. இது ரிலேட்டட் சுப்ரீம் கோர்ட்டும் இதை பற்றி நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க, நாங்கள் எஸ்ஐடி வச்சு நாங்களே இன்வெஸ்டிகேட் சொல்லிடுறோம். பட் ஆனாலும் அந்த அந்த இந்து மதம் பாதிக்கப்பட்டிருக்குன்ற அந்த பாஜக சொல்ற பிரச்சாரம் தாங்கிறது கட்சிகள் செஞ்சு இப்போ இது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, உதயநிதி போன வருஷம் பேசுகிற இந்த சனாதன தர்ம எதிர்ப்பான பேச்சுக்கு எதிராக அங்கே இருக்க பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேசியிருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த பாலிடிக்ஸை? அதாவது பவன் கல்யாண் வந்து அவர் பாஜகவோட இந்துத்துவா நான் தான் ரொம்ப தீவிரமாக பேசுவேன் காமிக்கிறதுக்காக இறங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பாஜக பவன் கல்யாண் ஜனசேனா அப்புறம் தெலுங்கு தேசம் மூணு பேர் சேர்ந்து தானே போட்டி போட்டாங்க. ஜனசேனா 21 இடங்கள் வெற்றி பெற்றார். இவர் டெப்டி சீஃப் மினிஸ்டராக அவரை போட்டுருக்காரு. ஆக்சுவலாக நாயுடு இவரை டெப்டி சீஃப் மினிஸ்டராக போட வேண்டிய அவசியமே இல்லை, அவருக்கே தனி மெஜாரிட்டி இருக்கு. இருந்தாலும் இவருக்கு ஏதோ கொடுத்துருக்காரு, கூட்டணி கட்சியும் கொடுத்துருக்காரு. இவருக்கு என்னென்னா, இந்த லட்டு விஷயத்தில் என்னென்னா, தான் வந்து பாஜகவோட இதில் சீரியஸாக பாலிடிக்ஸ் பண்ணுவேன், நான் இந்துத்துவா பாலிடிக்ஸ் பண்ணுவேன்னு காமிக்க வேண்டி அவர் பண்ணுறார். இதன் மூலமாக நாயுடு என்ன பண்ண பார்த்தாரு, அவர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து இதுக்கு ஒரு காரணமாக வச்சு அதில் ஒரு பொலிட்டிக்கலாக ஸ்கோர் பண்ண பார்த்தார். அவர் அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு குட்டு வச்சிருச்சு. இவர் என்ன பார்த்து பவன் கல்யாண் என்ன பண்ணுறாரு, நாயுடு அதை பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு பார்த்து இவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு மேலே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. காவி வச்சு கட்டிக்கிறாரு, 10 நாள் விரதம் இருக்காரு, இங்கே ஒரு கோயிலில் போய் இருக்காரு, அதுக்கப்புறம் திருப்பதி மலைக்கு மேலே நடந்து போகிறாரு. அவர் அவரோட ஒய்ஃப் கிறிஸ்டியன் போல் இருக்கு, அவருடைய ஒய்ஃப் கிறிஸ்டியனாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அவருக்கு என்னென்னா, நாளைக்கு பிஜேபி அவரை வந்து ஏதாவது கிறிஸ்டியன் ஏதாவது சொல்ல போகிறாங்க. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டியை கிறிஸ்டியன் சொல்லி தானே அவங்க இது பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு நம்மளை பிஜேபி ஏதாவது பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு மேலே நான் இந்துத்துவ பாலிடிக்ஸ் பண்ணுவேன்னு அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக அதில் என்னென்னா, பாஜகவை விட நான் பண்ணுவேன்ற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நாயுடு நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு அதில் ஒரு பொலிட்டிக்கலாக நீங்கள் மைலேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நானும் பண்ணி இதன் மூலமாக மைலேஜ் எடுக்கிறேன். இந்த லட்டு விஷயத்தில் அவங்கவுங்க பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நாயுடு ஒரு பாலிடிக்ஸு, பவன் கல்யாண் ஒரு பாலிடிக்ஸு. இதில் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா, பிஜேபி வந்து ரொம்ப சத்தம் கொடுக்காத பேசாமல் இருக்காங்க. பிஜேபி வந்து அவங்ககிட்ட இருந்து ரொம்ப சத்தம்லாம் கிடையாது. நாயுடுவும் இந்த பவன் கல்யாண் கொடுக்குற சத்தம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆமாம், பிஜேபி வந்து அந்த அளவுக்கு ஆந்திராவில் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க பவர்ஃபுல்லாகவும் அங்கே இல்லை. ஆக்சுவலாக அதனால் அவங்க சத்தம் ஒன்று கேட்கல. ஸோ அவங்க ரோலை இவர் எடுத்துட்டார், பவன் கல்யாண் எடுத்துட்டார். நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, நாளைக்கு வந்து இந்த நாயுடுவோட கவர்மெண்ட்டுக்கு ஆபத்து வந்ததுன்னா அது பவன் கல்யாண் பிஜேபி ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் தான். அவங்க சேர்ந்து நாயுடுக்கு நிறைய தலைவர்கள்லாம் கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் நாளில் நீங்கள் வேணால் பாருங்கள். ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா, வந்து இந்த லட்டு விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி இன்னும் வந்து ப்ரூவ் ஆகவே இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த குறிப்பிட்ட அடல்டேட்டட் டெயில தான் வந்து இந்த லெட்டர் பண்ணாங்கன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டால் அதுக்கு இன்னும் பதிலே கிடையாது. ஆக்சுவலாக ரெண்டு விஷயம் நடந்துருக்கணும் சார். 5 கம்பெனி நந்தினின்னு ஒரு கம்பெனியில் வாங்கினாங்க கர்நாடகா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில். அதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் நீங்கள் நெய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லஞ்சம் அந்த பணம்லாம் கிடைக்காது உங்களுக்கு. அதனால் மாற்றிட்டாங்க. அதுவும் வந்து 750 ரூபா கிலோ நெய் விற்கிற சூழலில் நீங்கள் 340 ரூபாய்க்கு நெய்யை வாங்கினீங்க ஒரு கிலோ. அப்போ மட்டமான குவாலிட்டி தானே கிடைக்கும். 750 ரூபா உண்மையான நெய், 750 ரூபா. நந்தினி சொல்லிட்டான், அவ்வளோ சீப்பாக என்னால் சப்ளை பண்ண முடியாது, நீ பார்த்துக்கோ வேற எங்கேயான்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன். ஸோ இவங்க டெண்டர் விட்டு 5 கம்பெனிக்கு விட்டுருக்காங்க. திண்டுக்கல் கம்பெனி தான் அடல்டேட்டட் நெய் கொடுத்தான்னா, இவங்க 10 ட்ரக்கில் அனுப்பிச்சிருக்காங்க சார். 10 ட்ரக்கில் அனுப்பிச்சா 4 ட்ரக்கில் வந்து அடல்டேட்டட் இந்த மாதிரி மாமிச கொழுப்பு மாட்டு கொழுப்பெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய கேள்வி ஒன்று தான், அந்த நெய்யில் தயாரிக்க லட்டு தயாரிக்கப்பட்டதா இல்லையா? நீங்கள் முதல்ல வந்து லட்டு தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அதை டெஸ்ட் பண்ணி, இவ்வளோ பெரிய டிடிடியில் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து நெய்யெல்லாம் வாங்குறாங்க. ஒரு சின்ன லெபாரட்டரி கூட இல்லாத இருக்காங்க பாருங்கள். ஒரு லெபாரட்டரி கூட இல்லாத ஒரு எவ்வளோ, நாட் ஓன்லி நெய், எவ்வளவோ சாமான் வாங்குறாங்க. எல்லாத்தோட தரத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. ஒரு லெபாரட்டரி கூட இல்லை. எத்தனை 5000 கோடி ரூபாய் வருமானம் வச்சிருக்கிற வெங்கடேஸ்வர பெருமாள் கோயிலில் ஒரு லெபாரட்டரி கூட இல்லைல்ல. நீங்கள் உங்கள் பொருள்லாம் வாங்கி செக் பண்ணுறதுக்கு அப்போது நீங்கள் அந்த திண்டுக்கல் கம்பெனி காரண்ட்டை வாங்கின நெய்யில் தான் நீங்கள் குறிப்பிட்ட லட்டு பண்ணீங்கன்னு ப்ரூவ் பண்ண முடியல, அந்த கிராஸ் செக் பண்ண முடியல கரெக்டாக. ஒன்று நீங்கள் அது தர, நீங்கள் வந்து லட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சோதிச்சிங்கன்னா நீங்கள் அதில் லட்டு பண்ணிருக்க மாட்டீங்க, தரம் குறைவாக இருக்குன்ட்டு. அப்போது இந்த பிரச்சனையே ரைஸ் ஆகாது. அப்போ நீங்கள் லட்டு அந்த நெய்யில் லட்டு பண்ணிவிட்டு ஒரு பக்கம் லட்டு பண்ணுறதுக்கு நெய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தரத்தை சோதிச்சிங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க. ஆனால்
எந்த குறிப்பிட்ட நெய்யில் அந்த லட்டு தயாரிக்கப்பட்டது, லட்டுக்கு பேட்ச் நம்பர்லாம் கிடையாது, லட்டுக்கெல்லாம் பேட்ச் நம்பர் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. ஸோ அப்போ எந்த குறிப்பிட்ட கம்பெனிகளோட நெய்யில் அந்த கலப்படை லட்டு தயாரிக்கப்பட்டதுன்றதுக்கு சரியான கிராஸ் மேட்ச் பண்ண முடியல ஆக்சுவலாக. அதுதான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த குறிப்பிட்ட அடல்டேட்டட் நெய்யில் தான் அந்த லட்டு தயாரிக்கப்பட்டதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எந்த பீரியடில் அந்த லட்டு தயாரிக்க, ஜூலையில் வந்த ரிப்போர்ட்டு செப்டம்பரில் வெளில விடுறீங்க நீங்கள் ஆக்சுவலாக. அப்போ இப்போ வெளியிட வேண்டிய அவசியம் என்னன்னு சுப்ரீம் கோர்ட் நாயுடுவை பார்த்து கேட்குது. அதனால் வந்து நாயுடுவே வந்து இதில் பாலிடிக்ஸ் பண்ண பார்த்தாரு. சுப்ரீம் கோர்ட் இப்போ ஒரு கமிட்டி அப்பாயின்மெண்ட் ஆகுற ரெண்டு சிபிஐ ஆஃபீஸர், ரெண்டு ஆந்திர போலீஸ் ஆஃபீஸர், ஒரு உணவு கலப்பட அதிகாரிலாம் இப்போ அந்த ஒரு கேஸ் வந்து இங்கேயும் போயிட்டுருக்கு. இந்த திண்டுக்கல் கோர்ட்லேயும் இப்போ மதுரை பெஞ்சிலையும் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே அந்த திண்டுக்கல் கம்பெனி சொல்கிறாங்க அவங்க லோக்கலில் பண்ண இங்கே பண்ண டெஸ்ட்டில் கிளியராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வருது. ஆனால் அதே சமயம் டிடிடி தேவஸ்தானம் பண்ண ரிப்போர்ட்டு நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்க என்டிடிபியோட லெபரட்டரியில் பண்ணியிருக்காங்க, அது குஜராத்தில் இருக்காது. அந்த ரிப்போர்ட் வந்து தெளிவாக இல்லைன்னு யார் சொல்கிறாங்க? சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டே தெளிவாக இல்லை, அந்த 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 அனாலிசிஸ் ரிப்போர்ட்டே தெளிவாக இல்லை, அதை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னு சந்திரபாபு நாயுடுக்கு குட்டு வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கலப்படனை தான் யூஸ் பண்ணப்பட்டதா அப்படின்ற விஷயங்களே சர்ச்சைக்குரியதாக போயிட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாரு பவன் கல்யாண், இந்துத்துவ பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, தேசிய சனாதன வாரியம்னு ஒன்று வைக்கணுமா? அதாவது இவர் வந்து என்ன நினைக்கிறாரு, ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த மட்டும் அந்த இந்துத்துவ வாக்கு வங்கி நம்ம, ஏன்னா நாயுடு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மைனாரிட்டிஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து இந்துத்துவ ஓட்டை குறி வைக்கணும், பாஜகவை இங்கே வளர விடக்கூடாது அப்படின்னு அவர் நினச்சி நம்ம பாஜகவோட அதிகமாக இந்துத்துவ பண்ணணுங்கன்னு நினச்சி தான் இந்த ரெண்டு விஷயத்தில் உள்ளே போகிறார். ஆனால் அவருக்கு என்ன பயன்னா, எதிர்காலத்தில் தன்னையே வந்து ஒரு கிறிஸ்டியன் சொல்லிட்டு போகிறான் அந்த பிஜேபின்னு, அதுவும் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் ஒன்று பண்ணுறாரு அதுலேயும். ஏன்னா அவர் திருப்பதி கோயிலில் போகும்போதே உள்ள டிக்ளரேஷன் எழுதி கொடுத்து தானே போகிறார். ஒரு பொண்ணு வந்து அந்த ஒய்ஃபுக்கு பிறந்தது போல் இருக்கு, அவங்க வந்து நான் இந்து மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த இந்த கடவுளை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு தானே போகிறாங்க உள்ள. அதனால் ரெண்டு பேர்த்துலேயும் ஒன்று நாயுடு பண்ணுற பாலிடிக்ஸுக்கு மேலே தான் பண்ணணும், பாஜக நாளைக்கு நம்மளை கிறிஸ்டியன் ஏதாவது சொல்லி நம்மளை ஒரு இந்த மாதிரி முத்திரகத்தை கொடுத்து ஏதாவது பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கு மேலே தான் இந்துத்துவ பண்ணணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. அதனால தான் என்ன பண்ணார், போகிற போக்கில் வந்து உதயநிதியும் ஒம்புக்கு எடுக்கிறார். உதயநிதி விஷயம் போன வருஷம் அவர் பேசின விஷயம், சனாதன விஷயம் என்ன, சனாதன விஷயம்னா என்ன சார் ஆக்சுவலாக? சனாதனம்னா மாற்ற முடியாதது, பழமையானது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது தொடர்ந்து கடைபிடித்து வர வேண்டியது ஒன்றுன்றீங்க. நான் அதே மாதிரி தான் கேட்குறேன், தொடர்ந்து கடைபிடித்து வருதுன்னு, அந்த காலத்துலலாம் யாகங்கள்லாம் வந்து ராவணர்கள் பண்ண யாகங்களில் ஆடுகள் பலி கொடுத்தாங்க, கோழிகள் பலி கொடுத்தாங்க, குதிரையை பலி கொடுத்தாங்க, அந்த பிரசாதத்தை பலி கொடுத்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டாங்க. அதெல்லாம் 1934 கும்பகோணத்தில் சங்கராச்சாரியர் மடத்தில் ஒரு யாகம் நடந்தது, அது பேர் வாஜ்பேயம்னு பேர் அந்த யாகம் பேர். அந்த யாகத்தில் 27 ஆடுகளை போட்டு அந்த ஆடுகளோட நல்ல வதங்கி இது நல்ல இதான பிறகு அந்த யாக நெருப்பில் அது வந்து இதான பிறகு அந்த ஆட்டுடைய பாகத்தை வந்து அங்கே இருக்கிற பிராமணர்கள் வந்து சாப்பிட்டாங்கன்னு ஆனந்தவனில் 34 ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க, அதை கண்டிச்சு எழுதியிருக்காங்க. என்ன நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிச்சு ஒரு தலையங்கம் வந்திருக்கு. அதனால் வந்து இதெல்லாம் ஆதி காலத்துலேருந்தே இதெல்லாம் நடந்துட்டுருக்கிற விஷயந்தான். ஏதோ புதுசாக வந்து கலப்படனை கொடுத்தது தப்பு தான், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல வரேன். ஆனால் எதுவுமே புருவாகாத முன்னாடி, எதுவுமே புருவாகாத முன்னாடி நாயுடுக்கு என்ன அவசரம், என்ன அவசரம்? நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டியை பொலிட்டிக்கலாக அவர் தோத்துட்டாரு, அவர் அடுத்த கட்டமாக எழுந்திருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ஆக்சுவலாக. அதுக்கு முன்னாடி அவர் இன்னும் மேலே வந்து அவர் வந்து இது லட்டு விஷயத்தில் அவர் அடிக்கிறதுக்கான காரணம் என்ன? பாலிடிக்ஸ் தான். அதனால் வந்து அந்த பாலிடிக்ஸ் அவர் பண்ணுறதை பார்த்து பவன் கல்யாண் அவருக்கு மேலே நான் பாலிடிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு போகிறார் ஆக்சுவலாக வந்து. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா, பிஜேபியே வந்து இதில் கம்முன்னு இருக்காங்க அப்படின்னா, பிஜேபியை வந்து அவங்க சனாதனம் பாருங்கள், இந்த சனாதனன்றது உண்மையிலேயே சனாதனம் கடைபிடிச்சாங்கன்னா அது ஆட்டுக்கொழுப்போ மாட்டுக்கொழுப்போ அந்த காலத்திலே யாகங்களில் போட்டு அதோட அதோட இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க, அது பிரசாதமாக சாப்பிட்ருக்காங்க, அந்த மாட்டுக்கொழுப்பையும் ஆட்டுக்கொழுப்பையும் பிரசாதமாக சாப்பிட்ருக்காங்க. அப்படிலாம் வந்து சனாதனம் இருக்குது. அந்த சனாதனம் ஒரு பக்கம் அது இருந்தால் கூட அதெல்லாம் அந்த சனாதனத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லைன்றது அடுத்த கட்டம். அந்த சனாதனம் வந்து ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வருது சமுதாயத்தில், ஜாதி மத வேறுபாடுகளை கொண்டு வருது, ஜாதி வேறுபாடுகளை கொண்டு வருது, ஒரு மக்களை தீண்டாமைக்கு உள்ளாக்குறதுன்றதெல்லாம் வேறு விஷயம். அதுதான் வந்து உதயநிதி பேசின ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து பவன் கல்யாண் வந்து இதன் மூலமாக பொலிட்டிக்கலாக வந்து பாஜகவுக்கு இருக்கிற ஓட் பேங்க், அங்கே பாஜக மேலும் இன்னும் வளர்ந்துட போகுது அப்படின்ற அவங்களுக்கு 4 MLA ஒன்று இருக்காங்க நினைக்கிறேன், எட்டு எம்எல்ஏ இருக்காங்க நினைக்கிறேன். ஸோ அதனால அது மேலும் அங்கே வளர்ந்துற போது அந்த ஓட் பேங்கை நம்ம எடுக்கணும்னு பண்ணுற ஒரு பாலிடிக்ஸ் தான் பவன் கல்யாண் பாலிடிக்ஸ். அதுக்கு தான் உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு,
உதயநிதி போன வருஷம் சொன்னதையே பாஜக திசை திருப்பிட்டாங்க. சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னா இவங்க இந்துக்களை ஒழிக்கணும்னு திசை திருப்பி விட்டாங்க. பாஜக எப்போதுமே திசை திருப்புறதற்கு இல்லையடிங்க. பார்லிமெண்ட்ல வந்து ராகுல் காந்தி வந்து நீங்கள்லாம் வன்முறையாளர்கள்னு பாஜக பத்தி சொன்னா இந்துக்கள்லாம் வன்முறையாளர்கள் சொல்றாங்க அப்படி திருப்பி விட்டாங்க. அதான் இது மாதிரி திருப்பி விடுறது வந்து பாஜக செய்யற வேலை தான். அதனால வந்து அதே வேலையை வந்து இவரும் அந்த பவன் கல்யாணம் செய்யறாரு. அதுதான் உதயநிதி சொல்லிட்டாரு லெட்டஸ் வெயிட் அண்ட் சீன்னு சொல்லிட்டாரு அவர். ஆக்சுவலா வந்து உதயநிதி பதில் சொல்லிட்டாரு லெட்டஸ் வெயிட் அண்ட் சீ. கார்த்திகை மிரட்டினார் அவரு பவன் கல்யாணம். கார்த்திகை பிரச்சனைனா அந்த மெய்யழகன் படம் ஆந்திராவில் ஓடணும், அதனால அவர் சைலண்டா வித்ரா பண்ணிட்டாரு. அவர் ஒன்றும் பெருசா ஒன்றும் சொல்லவே இல்லை. அந்த லட்டு சமாச்சாரம்லாம் வேண்டாமான்னு ஏதோ ஒரு கிண்டலா ஏதோ சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு இன்டர்வியூல. அது உடனே அவர் வந்து கார்த்திக் உடனே எச்சரிக்கை விட்டார் பவன் கல்யாணம். கார்த்திக்கு படம் ஓடணுமேனு வித்ரா பண்ணிட்டார் அவர். இவருக்கு உதயநிதிக்கு என்ன படம் ஓடணும் இருக்கு லெட்டஸ் வெயிட் அண்ட் சீன் அவர் சொல்லிட்டாரு அவரு. அதனால பவன் கல்யாணோட பவன் கல்யாணோட பாலிடிக்ஸ் நமக்கு நல்லா புரியுது. பாஜகவுடைய இந்துத்துவ பாலிடிக்ஸை கையில் எடுத்து அங்கே பாஜக ஆந்திராவில் வந்து வளர்றதை தடுத்து அந்த இந்துத்துவ ஓட்டு பேங்க தான் எடுக்கணும்னு நினைக்கிறார் அவர். நாயுடு கொஞ்சம் ஒரு செக்குலர் ஃபோர்ஸ் தான் இருக்கார். எல்லோரையும் மரணித்து கொண்டு அது சிறுபான்மையோர் எல்லோரையும் மரணித்து கொண்டு போகிற ஒரு போக்கில் இருக்கார். இவர் வந்து அவருக்கு எதிரான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி இந்துத்துவாவட்ட வந்து பிஜேபி வளர்ந்துற போது நம்ம அந்த இடத்துல பிக்கப் பண்ணணும்னு இந்த லட்டு விஷயத்தை அவர் கையில் எடுத்துட்டு இல்லாட்டி ஏங்க எப்படி நம்ம இந்த ராமர் டெம்பிள் அங்கே அயோத்தியில் அது கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு விரதம் இருக்கேன் அது இருக்கெல்லாம் போய் ஒரு வேஷங்க ஒரு இது பண்ணார்ல ஒரு ஒரு பெரிய ஒரு கேம்பெயினே பண்ணார்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி இவர் பவன் கல்யாண் பாருங்க காவி காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பத்து நாள் உண்ணாவிரதம் ஏதோ ஒரு கோவிலில் இருந்துக்கிட்டு அப்புறம் வந்து இங்கே இந்த திருப்பதிக்கு நடந்து போகிறது இதில் என்ன ஆகிப்போச்சு இன்னும் விஷயமே ப்ரூவ் ஆகாத போது லட்டில் வந்து உண்மையிலேயே கலப்படையில் லட்டு செய்யப்பட்டதான்ற விஷயமே ப்ரூவ் ஆகாத போது இவ்வளவு ஹைப் எதுக்காக இந்த விஷயத்தில்? அப்போது உங்களோட ஓட் பேங்க் இந்துத்துவ ஓட் பேங்க் தான் குறி வைக்கிறீங்கன்னு தான் தெரியுது நமக்கு. ஸோ இந்த இந்த இந்து சென்டிமெண்ட்டை கலறி விட்டு அந்த நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கேன் அப்படின்னு அந்த ஓட் பேங்க் வாங்குகிற பவன் கல்யாணோட நோக்கம் நமக்கு நல்லா தெளிவாக புரியுது. அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக. அது நாயுடு கண்டிப்பாக உணர்வார் இவர் பண்ணுற பவன் கல்யாண் பண்ணுற விஷயத்த இது எப்படி அவரை வந்து இந்துத்துவ பாலிடிக்ஸாக மாற்றுறாரு பவன் கல்யாண்ன்றதை நாயுடு பார்த்துட்டு இருக்காரு. நாயுடு முதல்ல நினைச்சார் நம்ம ஜெகன்மோகன் இதில் போட்டு வாங்கலாம்னு பார்த்தாரு. அது கடைசியில் வந்து மிஸ்ஃபயர் ஆகிட்டு போயிட்டு ஆக்சுவலாக. இவர் என்ன பண்ணுறாரு அதை கையில் எடுத்துட்டு இந்துத்துவ பாலிடிக்ஸ் இவர் பண்ணுறாரு. பாஜக உள்ள வந்து பெருசாக பண்ண போகிறாங்கன்னு இவர் உள்ள வந்து பவன் கல்யாண் பண்ணுறார். அதோட தொடர்ச்சி தான் அந்த உதயநிதி அவர் அட்டாக் பண்ணுறதெல்லாம் ஆக்சுவலாக. இது நடந்துட்டு இருக்கும்போது ரெண்டு நாள் முன்னாடி எம்ஜிஆரை பாராட்டி வந்து ஒரு ட்வீட்டு போட்டிருக்கு. அது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து பதில் போட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து இந்த இஷ்யூ வந்து யாரும் நான் தமிழர்களுக்கு எதிரானவனு திசை திருப்பிடக்கூடாதுன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லை இல்லை அதாவது இது வந்து தமிழர்களுக்கு எதிராக எதிராக இல்லை. இது வந்து எல்லோருமே வந்து அந்த லட்டு விஷயத்தில் உண்மையிலேயே அந்த மாமிசம் கலந்ததுன்னா சென்டிமெண்ட் அஃபெக்ட் ஆகும்னு எல்லாம் அது ஒரு உணர்வு இருக்கும். நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அது கலப்படம் நீங்கள் கொடுத்தா அது தப்பு. அதில் எங்கே ஊழல் நடந்திருக்கு நிர்வாகத்தில் ஊழல் நடந்திருக்கா கேட்டால் 2014 என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்களோ அதுதான் பண்ணுறாங்க. அதெல்லாம் இதை வந்து இந்துத்துவ பாலிடிக்ஸாக மாத்துறது பவன் கல்யாணோட நோக்கம் இருக்குல்ல. அது வந்து இப்போ கார்த்தியை ஒம்புக்கு எடுத்தாரு, அடுத்தது வந்து உதயநிதியை ஒம்புக்கு எடுக்கிறாரு. நான் வந்து தமிழர்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் மட்டுமே தமிழர்கள் கிடையாது, தமிழ் நடிகர்களாக இருக்காங்க அது வேறு விஷயம். இவர் எம்ஜிஆரை பாராட்டினா நம்ம இவர் உடனே நம்பிடுவோம். நம்ம இவர் நீங்கள் இந்துத்துவ பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் அதை வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்து அவர் எம்ஜிஆரை பாராட்டின ஒன்றுத்தினாலேயே நீங்கள் இந்த லட்டு விஷயத்தில் பண்ணுற இந்துத்துவ பாலிடிக்ஸ் நம்ம விட்டுற முடியுமா? அதை சுட்டி காட்டாத இருக்க முடியுமா? உண்மையிலேயே ஒரு தரவு என்கொயரி நடந்து அதுக்கப்புறம் உண்மையிலேயே ஏதோ கலக்கப்பட்டு உண்மையிலேயே ஏதோ ஒரு ஆள் தண்டிக்கப்பட்டார்னா அதுக்கப்புறம் நீங்கள் பேசுறதுல ஒரு அர்த்தம் உண்டு. எடுத்த உடனே நீங்கள் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ரெண்டு பேரும் நீங்கள் இந்த மாதிரி சகட்டு வேலைக்கு நீங்கள் குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கூட்டு வச்சாங்க உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து. ஸோ நீங்கள் வந்து போகிற போக்கில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சனாதனத்துக்கு வக்காலத்து வாங்குறீங்க. யார்? பவன் கல்யாண். சனாதனத்துக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? இன்றைக்கும் வந்து நம்ம நாட்டில் வந்து சனாதனத்தின் பேரால் எவ்வளோ அநியாயங்கள் நடந்துன்னு தானே இருக்குது. இந்த கவர்னர் மாதிரி இருக்கிறவங்க வந்து ஏதோ பேசிட்டு இருக்கலாம், அது வேற விஷயம். அவங்க ஆர்எஸ்எஸ் ஆட்கள் அவங்க அந்த மாதிரி தான் பேசுவாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து ஜனகல்யாண் ஜனசேனான்னு ஒரு பேரை வச்சு கட்சியின் பேரை வச்சுட்டு நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் ஜனசங்கமாக மாறிடக்கூடாது. இல்லை ஜனசேனா இருக்கிறவங்க ஜனசங்கமாக மாறிடக்கூடாது, ஜனதா பாரதிய ஜனதா பார்ட்டியாக மாறிடக்கூடாது. இல்லை ஸோ அதனால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டை ஒம்புக்கு இழுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்காக தமிழ்நாட்டு விஷயத்தை நீங்கள் ஒம்புக்கு இழுக்கிறீங்க? நீங்கள் இது சனாதனத்துக்கும் லட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இது ஒய்டர் இஷ்யூங்க. சனாதனத்தை பற்றி இவர் பேசுகிறது ஒரு ஒய்டர் இஷ்யூ.
அதுல வந்து உதயநிதி ஏதாவது லட்டு விஷயத்த கருத்து சொன்னாரா? எதுவுமே சொல்லவே இல்லை. உங்களுடைய பாலிடிக்ஸ் பத்தி ஏதாவது விமர்சனம் பண்ணாரா? அவர் எதுவுமே பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு நீங்க ஒம்பு கேட்குறீங்க? உங்க ஆந்திர பிரதேஷ் பாலிடிக்ஸை பார்த்துட்டு ஒழுங்கா நீங்க அங்கேயே உட்காந்துருங்க. இந்த நகரியை தாண்டி இந்த பக்கம் வர வேலை உங்களுக்கு வேணாம். ஆக்சுவலா நகரியை தாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா தமிழர்கள் உங்களை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைப்பாங்க. ஆந்திராவில் வந்து நீங்க வந்து ஆந்திரா பாலிடிக்ஸ் என்ன வேணா பண்ணிக்கோங்க. நீங்க இந்த சைடு வரீங்க, நகரிக்கு அப்புறம் உங்களுக்கு வேலையே கிடையாது. நீங்க தமிழ்நாட்டு பக்கமே வராதிங்க. நீங்க தமிழ்நாட்டு பக்கம் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் தமிழர்கள் வந்து உங்களை வேற விதத்துல அவங்க வந்து பவன் கல்யாணம் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால பவன் கல்யாணம் வந்து தேவையில்லாமல் வந்து வாலண்டியராக வந்து தமிழ்நாட்டில் வந்து வண்டி ஏறுறாரு. அவர் அவருக்கு அவர் அங்கேயே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவர் அந்த பாலிடிக்ஸ் உங்கள் லட்டு பாலிடிக்ஸ் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. உங்கள் நாயுடுவோட உங்கள் பாலிடிக்ஸை பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் தமிழ்நாட்டு நடிகர்களெல்லாம் ஒம்புக்கிட்டு வேலை வச்சுக்காதீங்க. ஆக்சுவலி அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு எம்ஜிஆரை பாராட்டுற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டீங்கன்னா எம்ஜிஆர் வந்து எல்லாரும் பாராட்ட தான் செய்வாங்க. திரைக்குளத்தில் பாராட்டுவாங்க, எல்லாரும் பாராட்டுவோம். எம்ஜிஆர் பாராட்டப்படவும் செய்வார், எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் வந்து நம்ம தமிழ் நடிகர்கள் ரெண்டு பேரும் நம்ம இது பண்ணிட்டோம் அதனால ஒரு எம்ஜிஆர் பேரை சொல்லி நம்ம தப்பிச்சிக்கலாம் பார்க்காதீங்க. எம்ஜிஆர் பேரை சொன்னாலுமே நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டு நடிகர்களை ரொம்ப கிழித்தீங்கன்றதான் எங்கள் பாயிண்ட்டு. அந்த 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 வேலையை விட்டுருங்க, இனிமேல் பண்ணாதீங்கன்றதான் நம்ம சொல்கிறது. ஓகே சார், இவ்வளோ தான் வந்து எங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறோம். நன்றி சார், தேங்க்ஸ் ஃபார் யர் டைம், தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார்.